புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு மாநில அரசு கேட்கும் நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்கிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். இன்னைக்கு பேயிருக்க நிலைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஏக்கருக்கு மேல நெற்பயிர்கள் அழிஞ்சிருக்கு. அதாவது இப்போ முதலமைச்சர் கூட வந்து பார்க்குறவங்களுக்கு பயிர் பசுமையாக இருக்கிற மாதிரி தெரியும். எல்லாமே ரொம்ப மோசமானன்னா கதிர் வருகிற நேரத்தில் அதில் தண்ணி பட்டுட்டதுனாலே பயிர் நல்லா வளரும், ஆனால் அது பூரா பதறாக இருக்கும். ஒன்றும் பய உள்ள உள்ள அது நெல்லே இருக்காது. அது விவசாயத்தில் அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். மற்றவங்களை பார்த்தா பயிர் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் கேட்கக்கூடிய அந்த நிதியை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்க 3,000,000,000 கோடி ரூபா ஏதோ கணக்கு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் கூடுதலாக கூட பின்னாடி கொடுக்கணும்னு முதல் தகவல் சொல்கிறாங்க. இப்போ மாநில சர்க்கார் கேட்கக்கூடிய அந்த தொகையை மத்திய சர்க்கார் இயற்கை இடர்பாடு நிதியிலிருந்து கொடுக்கணுங்கிறத நான் கண்டிப்பாக வற்புறுத்துறேன்.